பெரிய ஆசிரமத்துல ஒரு குருஜி உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த குருஜி வந்து அழகா வகுப்பெடுத்துட்டு இருக்கும்போது இவர் போய் கேக்குறார், சுவாமிஜி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ என்னப்பா உனக்கு கேள்வி? நிறைய விஷயங்கள்லாம் இந்த உலகத்துல அத்தனை பேர் சாதிக்கிறா, நிறைய ஜெயிச்சுட்டு வரா, நிறைய வெற்றி கொண்டு வரா, நிறைய பேர் வாழ்க்கையில முன்னேறிட்டு வராங்களே, எனக்கு மட்டும் இந்த திறமை இல்லைன்னு நினைக்கிறேன், நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாராம். அப்படியா, உனக்கு திறமை இல்லையா அப்படின்னு கேட்டார். ஆமா சுவாமி, என்னுடைய ஜாதகம் என்னமோ அப்படி இருக்க மாட்டிருக்கு, எனக்கு என்னமோ டைமே ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். உடனே கவலைப்படாத, வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போற. ஒரு மரத்துக்கிட்ட போற, இந்த மரத்தை பாத்தியா அப்படின்னாரு. இப்படியே பார்த்துட்டு இருக்கான். இந்த மரத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு பத்தியா? ஆமா. இது யாரு, யார் பண்ணது இந்த வேலை அப்படின்னு? செல்ல சாமினார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருன்னு. ஒரு மரம் கொத்தி வந்தது, அந்த மரம் கொத்தி அந்த மூக்குனால கொத்தி 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 அதுக்குண்டான வீடை செஞ்சிட்டுது பத்தியா? ஆமா. இந்த பலத்தை யாரு கொடுத்தா? இது மற்ற பறவை பண்ணித்து அப்படின்னு சொன்னா அந்த மூக்குல காயம் விட்டுரும், ஆனா அதற்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பு அதுதான் அப்படின்னு சொன்ன. ஆமா சாமி, அடுத்தது இங்க வா அப்படின்னு நேரம் கூப்பிட்டு போய் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காகம். அந்த காகம் பார்த்துட்டேன்னா அழகாக ஒரு இடத்துல வர்றது, சாப்பிட்றது, போகிறது, இன்னொரு இடத்துல கொண்டு போய் அதை கொடுக்கறது, சாப்பிட்றது, போகிறது, அழகாக அந்த பண்டங்களை வந்து வேற காகத்துக்கு வந்து எடுத்து கொடுக்கறது, இது இருக்கிறது அது பரிமாறிக்கிறது பத்தியா? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளும் ஒற்றுமையும் பாரு. நாலு இடத்துல கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு சாப்பிட்டு எல்லாரும் கூடி விளையாண்டு சாப்பிட்றது பாரு, இதை இறைவன் கொடுத்த வரம். ஆமாம் சாமி, இதையும் இறைவன் கொடுத்த வரமாட்டதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ராபிட், நம்ம ஆசிரமத்தில் முயல் இருக்காது பாரு, குடு குடுன்னு ஓடி வரும், அழகாக எடுத்துட்டு திருப்பி கொண்டு போய் ஓடி வச்சிடும், சரி கொண்டு போய் அங்கே சேமித்து வச்சுட்டே இருக்கு பார்த்தியா? ஆமாம். இதுதான் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இறைவன் கொடுத்துருக்கார். எனக்கு திறமை இல்லைன்னு நீ சொன்னேன்னா கிடையாது, அது ஓன் தப்பு, இறைவன் கொடுத்துருக்கார். அது என்ன அப்படிங்கிறத சிந்திச்சுப்பாரு, என்ன அப்படிங்கிறத நீயே புரிஞ்சுக்கோ, மற்ற வாட்ட கேட்காத, அந்த திறமையை வைத்து நீ வாழ்க்கையில் வெற்றி கொள்ளு. அப்போ எனக்கு திறமையே என்னன்றது எனக்கு புரியலையே சாமி, உன்னை சின்னதுலேருந்து எதுக்காக மற்ற உன்னை பாராட்டியிருப்போறோ அந்த தான் உன்னுடைய திறமை, அந்த விஷயத்தை நீ எடுத்து போட்டு நீ சக்ஸஸ் ஆகிடுவ அப்படின்னு சொன்னார். ஆஹா, நான் நல்லா பாடுவேன், அப்போ அதுதானா அப்படின்னார். அப்போ அதுதான், போய் சங்கீதம் கற்றுக்கிட்டார், நன்னா பாடுறார், நிறைய சம்பாதிக்கிறார், சந்தோஷப்படுறார், கொஞ்ச நாள் ஆசிரமத்தில் வந்து திருப்தியாகும், அந்த ஆசிரமத்திலே ஒரு நிகழ்ச்சியில் பாடுறார். இந்த மாதிரி நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஆயிருக்கு. இல்லை என்று வருத்தப்படுறதை விட இருக்குங்கிற சந்தோஷப்படுறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன்.